தன்னுடைய சுட்டறிவை வச்சு எடை போடுறாள். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம். நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு தானே ஓயாம அது அதை வச்சு தானே உள்ள நடக்கிறோம். வாழ்க்கை எப்படிங்க அணுகப்படுகிறது? தொடவே கூடாதுன்றது ஒன்று புரியுதுங்களா? பொய்ப்பொருளுங்க, எண்ணங்கள் பொய்ப்பொருள், உணர்ச்சி பொய்ப்பொருள். அதுக்கு தான் கடை உள். உள்ள கடந்து இரு, வெளியில் அது அது விதிச்சிருக்கு. உனக்கு பிரதிபலிப்பாக வரும். நீ அப்பாவா இருப்ப, பிள்ளையா இருப்ப, படிக்கிறப்ப படி, பட் உலகத்துக்கு படிக்கணும். உண்மை இல்லை இதில். என்ன உலகத்தில் விவகரிக்கிற உன்னுடைய நான் புத்தி மனமே உண்மை இல்லை. ஆனால் அதை வச்சு அவள் எடை போட்டது, அதை வச்சு தானே நம்ம எடை போடுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தானேங்க ஒயாம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தானேங்க. எல்லாம் ஜட்ஜி தான் இல்லையா? எல்லாரும் சின்ன குழந்தை கூட இன்னொரு ஏத்து விட்டு குழந்தை வந்ததுன்னா அதை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. எடை கண்ணால் எடை போடுது, மனசால எடை போடுது. உள்ளுக்குள்ள என்ன ஊடகம் வேலை பண்ணுது மனிதன்கிட்ட? மனித குழந்தை கிட்ட கூட என்ன வேலை பண்ணுது? அஞ்சு வயசு குழந்தை கிட்ட, மூணு வயசு வரைக்கும் கிடையாது, நாலு அஞ்சு வயசுலேருந்து ஆரம்பிக்குது. தீதி தீ தீ தீதின்னு எல்லாம் எல்லாம் வியாபாரம், எல்லா துறைகளும், படிப்பு கிடிப்பு எல்லாம் இடைப்படுதல் தானே, எல்லாமே இடைப்படுதல் தானே. எல்லாமே வந்து ஊடகமே பொய்யா இருக்கேன். யாருக்கு இடைப்படுது? யாருக்கு லாபம்? யாருக்கு மேன்மை? யாருக்கு நல்லது? எவனுக்கும் நல்லதுன்னு தானே இடைப்படுது. உழைச்சிட்டு வரோம், அப்படி இறங்கும் போது ஏதோ வீட்டுக்கு வாங்கி போகலான்னு நினைக்கிறோம்ல, அதை வாங்கி போகலாம், இதை வாங்கி போகலாம்னு நினைக்கிறோம்ல, நம்ம குடும்பத்துக்கு, என் குடும்பத்துக்கு பண்ணு. பட் உடனே தெரியும் யார் பண்றாங்கன்றது தெரியலையே. ஆன்மீகம் இது கொடுக்கப்படணுமா இல்லையா? யாருக்கு எல்லாம் நடக்குது கரெக்டா? ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் மையமாக உண்மை சுவிட்சா நாய் சுவிட்சா ஃபார ஒரு பொய்ப்பொருளை போய் மெய்ப்பொருளாக்கி அதுக்கு வேற வெளியில கடவுளையும் படைச்சு நம்பிக்கைகளையும் படைச்சிருக்குன்னா எங்க போய் சொல்றது? உள்ள திரும்பி உள்ள கடக்க வேண்டிய ரெண்டே ஸ்டெப் தான், உள் திரும்பி உள்கட. அவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. நட்ட கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணு முணுத்து சொல்லு மந்திரம் ஏதடானு. நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில்னா நாதன்றது ஏது? உன் ஐடியாஸ் தானே, உனக்கு கொடுக்கப்பட்ட ஐடியாஸ்ல சுத்தி சுத்தி வர சுத்தி சுத்தி வர உடம்புல யோசிப்பவன் கூட கிடையாது. ஆனா யோசனை உன்னை உடம்பா சுத்த வைக்குது, உடம்பா உன்னை அடையாளப்படுத்தி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கு. நினைப்பவனாக அந்த நினைப்பு உன்னை சுத்த வைக்குது. அந்த நினைப்பு நீ இல்லையே, தூக்கத்துல இல்லையே, அப்படின்னா இப்ப காமிச்சிட்டு இருக்கிற அந்த கல்லுல இல்லையே. உன்னுடைய அந்த மதிப்பீடு தானங்க சிவனை கல்லுல பாக்குறீங்க, அந்த மதிப்பீடே தூக்கத்துல இல்லையே. நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லை உள்கூத்தனே, கூத்தன் கலந்திடும் கோல் வளையாளுடும், கூத்தன் கலந்திடும் கோதிலா இன்பத்து, கூத்தன் கலந்திடும் கோதிலா ஞானத்து, கூத்தனும் கூத்தியும் கூத்ததன் மேலே. கூத்து எங்க நடக்குது? அழுந்த உறக்கம். தில்லை எங்க இருக்கு? சித் அம்பரம் எங்க இருக்கு? சித்துன்னா என்ன அர்த்தம்? பேரறிவு. அம்பரம்னா என்ன? ஆடை, ஆகாசம், ரெண்டுத்துக்குமே மீனிங். சித்தம் தான் அறிவாகாசம், பேரறிவாகாசம். எல்லா இடத்துலையும் சர்வ வியாபகமா இருக்கிற ஒரே பேரறிவு எங்க இருக்கு? ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. இங்க இருக்கிறது பேர் சிற்றறிவு. சித்தம்பரம்னா சிற்றறிவு. சித்து சின்ன அம்பரம் இல்ல, சித்துன்னா சமஸ்கிருத வார்த்தை. சிதம்பரம்ன்றது என்ன? பேரறிவு ஆகாயம். சோ இவ சுட்டறிவுல எடை போடுறா. சுட்டறிவுல நம்ம வாழ்க்கையே எடை போடுதல். மத்தவங்களை எடை போடுறது என்ன? எடை போடுது மற்றவங்களை எடை போடுறது என்ன? எடை போடுது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் எண்ணம் இல்லாம நம்ம வாழவே முடியல. ஆனா உண்மை வந்து எண்ணமே தேவையில்லை. அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் உள்ள. ஒரு பஸ்ல ஒரு மணி நேரம் போறீங்கன்னா எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும்? காலத்திலையும் இதுலயும் நான் பாவத்திலையும் சுத்தி சுத்தி வருதா இல்லையா? அதுக்குதான் சைலன்ஸ், ஸ்டில்னஸ். இதை நோக்கி நம்ம போனோம்.